கொழும்பு மற்றும் சனநெரிசல் அதிகம் உள்ள பிரதேசங்களில் ஆறுகள் மற்றும் கால்வாய்களில் கொட்டப்படும் கழிவுப் பொருட்கள் காரணமாக கடற்பகுதிகள் அசுத்தமாக காணப்படுகின்றன. பலத்த மழையை அடுத்து இந்த நிலை தோன்றியுள்ளதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களம் தெரிவிக்கின்றது. அழகிய ரம்யமான இலங்கை மணி திருநாட்டினை ரசிப்பதற்கு சர்வதேச நாடுகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் அவர்களை அதிகமாக ஈர்த்திருக்கின்றது. எனினும் இன்றைய நாளளவில் எங்களுடைய இந்த நாட்டை சூழவுள்ள கரையோர பகுதிகள் காணப்படும் நிலையை நீங்கள் தற்போது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வெறுமனே கழிவுப் பொருட்களாலும் குப்பைகளாலும் எங்களுடைய இந்த கரையோர பகுதி முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு இருக்கின்றது. இவ்வாறு சூழல் மாசடைவு, கரையோர பாதுகாப்பு என பல்வேறு தருணங்களில் பலரும் தெரிவிக்கின்ற சந்தர்ப்பங்களில் அவை அனைத்தும் வெறும் வாய் பேச்சுக்களாகவே காணப்படுகின்றன. எனவே இந்த சூழல் மாசடைவுக்கு, கரையோர மாசடைவுக்கு காரணம் என்ன? இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? இது தொடர்பில் சிந்திக்க வேண்டிய தருணம் இது. வெள்ளவத்தை கடற்பகுதி இன்று காலை இவ்வாறே காட்சியளித்தது. வெள்ளவத்தை பகுதியில் கடலுடன் சங்கமிக்கும் சில கால்வாய்கள் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. கால்வாய்களினூடாக கடலுக்குள் சங்கமிக்கும் கழிவுப் பொருட்கள் கரை ஒதுங்குகின்றமையினால் வெள்ளவத்தை முகத்துவாரம் காக்கைத்தீவு பிரதேசங்களில் அடிக்கடி இவ்வாறான நிலை ஏற்படும் என கரையோர பாதுகாப்பு திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. 2015 இலங்கையில் சேகரிக்கப்பட்ட அதிகளவான சமுத்திர கழிவுகளை மாவட்ட ரீதியில் பிரித்து சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் 2015 யாழ் கடற்பகுதிகளில் சுமார் 250 குளிரூட்டிகள் மற்றும் சலவை உபகரணங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. திருகோணமலை கடற்பகுதியில் 1579 ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அம்பாறை கடற்பகுதியில் 587 கரண்டிகள் மற்றும் கத்திகள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் ஹம்பாந்தோட்டையில் இருந்து 211 மருத்துவ ஊசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்தரை கடற்பகுதியில் உபகரணங்களின் பாகங்கள் 1014 கரையொதுங்கியதுடன் கழுத்துறை கடற்பகுதியில் இருந்து 2481 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு கடற்பகுதியிலிருந்து 887 பாதணிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2015 கம்பகா கடற்பகுதியில் 44 லைட்டுகளும் புத்தளம் கடற்பகுதியில் 43 பலூன்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது.